ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரம்ஜானுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரிஃபா தமிழ் தி பெஸ்ட் சேனலாக மாறுறதுக்கு நீங்களும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈத் வந்துட்டாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது மருதாணி. அந்த மருதாணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் கோணு தான் வச்சுருப்போம், மருதாணி வைக்கலை. எப்பயுமே சரி, பிறை பார்த்தோடனே நாங்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி வந்து பிறை பார்த்தாச்சா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே நாங்கள் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்ன வந்து நான் ஷாப்பிங் போகல காமிச்சேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு, அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சரி, நம்ம ஊருக்கு போனோம்னா நமக்கு தேவையான எல்லா திங்ஸ்களையும் எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது மெயினாக தண்ணி இந்த மாதிரி விஷயங்களை, அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாத்துக்கும் பாய் காமிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நோம்பு வந்து நாங்கள் போகிற வழியே தான் திறக்கிறோம். நாங்கள் 6 மணிக்குள போகிறப்போம், 6:30 நோம்பு திறக்கிற டைம். அப்போ வந்து திறந்தாச்சு. திறந்துட்டு ரொம்ப நேரமாக நாங்கள் ஒவ்வொரு கடையாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. கொண்டு வந்து சர்பத்தை வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கியாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்து 8 மணிக்கு தான் நாங்கள் ஏதாவது ஃபுட் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஊரை நோக்கி போயாச்சு. 10:30 ஆயிடுச்சு. இந்த 10:30 நாங்கள் பனைக்குளத்தை நெருங்கிட்டோம். உள்ளே போனவொடனே ரொம்ப சூப்பராக ஜோடி போட இருந்துச்சு பள்ளிவாசல்கள்லாம். ஏன்னா வந்து நாளைக்கு சிறப்பு தொழுகை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஊருக்கு வந்து 1-2 வருஷம் ஆக போகுது. ஏன்னா வந்து கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து எங்கேயுமே போகலை. சரி, இந்த வருஷமாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்தவுடனே மருதாணி வச்சலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கைகளுக்கும் மருதாணியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான எல்லா அதுக்கான செட்டப்பாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து முன்னாடி துழுக போயிடுவோம், ஆண்கள் வந்து பின்னாடி தான் துழுக வருவாங்க. அவங்களுக்கு தேவையானதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். எல்லோரும் காலையில் குளித்து எல்லோரும் ரெடியாக ஆச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் சேம் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இங்கே ஷாப்பிங் பண்ணோன்னு, அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா தொழுகிங்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் நல்லாயிருக்கும், அப்புறம் இடம் கிடைக்காதுங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் தங்கச்சி வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றேன் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போய் உட்காந்துருந்தோம். அங்கே பார்த்தா தெரிஞ்சவங்கலாம் நிறைய முகங்கள் வந்து அங்கே இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் அவங்களையும் நான் அன்பு பாராட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தொழுக மட்டும் வந்தவுடனே நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அங்கே சாப்பாடு தான் ரெடியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெளியில் போய் நம்ம தோட்டங்களையும் பார்த்துடலாம், ஏன்னா இந்த சான்ஸை விட்டால் நம்ம வந்து எந்த சான்ஸுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுருந்தேன். பாதாம் மரம்லாம் ரொம்ப பெருசாக அடர்த்தியாக வளர்ந்துச்சு, ரொம்ப குட்டி கோனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து அகத்திக்கீரை மரம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மயில் அங்கிட்டு பறந்து போச்சு. அதில் வேக வேகமாக ஓடி போய் பார்த்தேன், அது அங்கிட்டு ஓடிடுச்சு, என்னால் ஷூட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் சீதாப்பழம்லாம் பக்காவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு. மாடியிலையும் போய் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே வந்து ஒரு பள்ளிவாசலோடைய மினாரா தெரியும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பனைக்குளத்தோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம கீழே இறங்கணும். கீழே போய் சாப்பிட வேண்டிய நேரத்தை நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் மட்டும்தான் இங்கேயே சுத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம கடையில் போய் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஸ்பெஷல்னு சொன்னால் இடியப்பம், வட்டலப்பம், அதுக்கப்புறம் குருமானம் சொல்லுவோம்ல அந்த ஆணம் தான் காய்ச்சிருந்தாங்க. அதோட வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு வாசலில் குல்ஃபி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துலேயும் நம்ம குல்ஃபி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம். தம்பியும் அவங்க மாப்பாவும் தொழுக போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தொழுவு விட்டு வந்ததோடு நாங்கள் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் கிளம்புற கேப்பில் வந்து அங்கே உள்ள பைக் எடுத்து விளாண்டுருந்தா, இந்த மாதிரி பைக் எனக்கு ஒன்று வாங்கி தந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது வந்து பேட்டரியில் ஓடுற பைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாவடிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சாச்சாவோட பாவடிக்கு போயிட்டாங்க. பாவடியில் வந்து நிறைய குட்டீஸ்கள்லாம் வந்திருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். குளத்தில் வந்து பெருநாள்னு சொல்லிட்டாலே பாவடிக்கு போவாங்க, அது 12 மணி வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் 11:30 எவரெஸ்ட்டுக்கு போயிருக்கோம், ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த எவரெஸ்ட் தங்க மாளிகைக்கு போயிருக்கோம். அங்கே போய் என்னோடய தோட்டம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம வேலை போட்டிருக்காங்க, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. மாடல் நல்லா இருந்தாலும் அவங்க ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால நான் வந்து அங்கேருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மெயினாக வந்து நான் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நபர் எங்கள் பெரியதா தான், அதனால அங்கே போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஈசாப்பள்ளி வசதி ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற கடை தான் பாய் கடைன்னு சொல்கிறது. இங்கே தான் அடிக்கடி பால் வாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வருவோம்.
இதுதான் ஈசாப்பள்ளி வாசல்த்துன்னு சொல்கிறது. ஈசாப்பள்ளி வாசல் வந்து அங்கே தான் வந்து ஈத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பக்கத்தில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து தொழுவாங்க. ரொம்ப ஜாலியான மூமெண்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே ஓதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சனால ரொம்ப அது பார்க்கலே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பெரிய தவிர்க்கு போயிருக்கோம். பெரிய தவிர்லேயும் நல்லா ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு டக்குன்னு நாங்கள் அங்கேருந்து இங்கே அக்கா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் பார்த்தே 3 வருஷம் ஆகுது. அதனால அவங்க வீட்டில் ஐஸ்கிரீமும் கூல்ட்ரிங்க்ஸும் கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள பூக்கள் ஒன்று நல்லா சூப்பராக பூத்துருந்துச்சு, மல்லிகைப்பூ. அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து வேலைகளை முடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு நாள் தான் வந்திருக்கோம் இல்லையா. அதனால இப்போ வந்து நாங்கள் எங்கள் சாச்சா வீட்டுக்கு போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்தா சிக்கன் 65 இந்த மாதிரி செம்மையாக பொறுத்துருந்தாங்க. சரி, அவங்க வந்து பரபரப்பாக விலையில் பறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் எல்லா விலையும் முடிச்சாச்சு. அடுத்தது நான் வந்து டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, அதையும் மாற்றிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ஊரை பார்த்து போயாச்சு. ஊருக்கு போனதோட என் தங்கச்சி சொன்னிச்சு, எங்கள் வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்க, அவங்க கொண்டு வந்த சில திங்ஸுங்களையும் நான் உன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. என் கிச்சனுக்காக வந்து கட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும். இதெல்லாம் ஏன் முன்னாடியே தராங்கன்னா அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறமேட்டுக்கு வந்ததோட நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அது எந்த இடம்னா கடற்கரை தான். கடற்கரைக்கு வந்து பாதி தூரம் தான் வந்து வண்டி போகும், அதுக்கப்புறம் போகவே போகாது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். அங்கே வந்து நடந்து போகிறதும் ஒரு ஜாலியான மூமெண்ட் தான் சொல்லணும். நிறைய பேர் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நடக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு வண்டி கிளி கீக்கின்னு கத்துற சவுண்டு கெடுச்சு. அதில் உள்ளே போய் பார்த்தா ஒரு பூனைக்குட்டியும் கிளி ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அதோட கடற்கரையை நோக்கி போக ஆரம்பித்தோம். கடல் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு, எங்களை வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதோட நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். அங்கே வந்து தெரிஞ்ச தெரியாத முகங்கள், அப்புறம் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அத்தனை பேருமே இருப்பாங்க. ஏன்னா வந்து கடற்கரைன்னு சொல்லிட்டாலே அந்த ஈத்துக்கு ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். பனைக்குளம் பீச்சை வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும் பீச் விழாக்கில் போய் பாருங்க, செம்மையான ஒரு மூமெண்ட் அங்கே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிங்க. இந்த மாதிரி ஒரு சுப்பியெல்லாம் அங்கே நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா பிடிச்சி அதை அவிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உள்ள இந்த ரெசிபிஸும் செம்மையாக இருக்கும். நான் எப்போயாவது பனைக்குளம் போனேன்னா இந்த மாதிரி சுப்பி எனக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதோடய ரெசிபிஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கேவும் நிறைய குட்டீஸ்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். நண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நண்டுனாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயந்தான். இதை எடுத்து நாங்கள் எல்லாருமே போட்டு விளாண்டுருக்கோம். அது நீங்கள் வந்து வெட்டிங் விழாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பார்க்க வேண்டிய நிறைய பேரையும் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா அடுத்து பார்ட் 2 வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.